வேலைக்கும் ஆட்கள் தேவை, மாதம் 20,000 சம்பளம், ரூம் வசதி உண்டு. நான் விஜய் போலாமா? அப்போ நம்ம நினைச்சது அஸ்லாம், நம்ம நினச்ச மாதிரி வேலையும் ஈஸியாக இருக்கும், காசு கொட்டோ கொண்டு கொட்டும். ஓகே வா போகலாம். இந்த வேலையும் செட் ஆகலையா? என்ன மச்சான், காலைல போன வேலையும் செட் ஆகல? கிடைக்கும்டா, வரையா போய் ரொக்கு மூஞ்ச பார்த்துட்டு வந்துடுவோம். நான் வரலடா. நீடா? மச்சான் வரலாம் மச்சான், அவன் உன் கூட சேர்ந்தவன், எப்படி நான் வருவேன்? போட்டேன்னு ஐயன். ஏய் மரியாண்ண, சும்மா வாடா. இதுக்காகவே ஒரு நாள் அடி வாங்கடா. மரியாண்ண, இது வரேன். ஏய் வரியா வரலையா? நான் வரலடா. ஒருத்தன் ஒருத்தன்டா, நீ போறப்பா என்ஜாய் பண்ண போ. மூஞ்சிக்கு அப்புறம் தேவையாக்கும் அப்புறம் வா. வேலை இல்ல பட்டதாரி, கதவு திறக்கும் வேற மாதிரி. சரி, அவனுங்க தான் போயிட்டானுங்க, நமக்காக ஏதோ வேலை கிடைக்குதான்னு பார்ப்போம். அதானே, நம்ம வேலை தரேன்னா கரண்ட்டுக்கே பொறுக்காதே. அவங்க வேற எப்போ வருவாங்க தெரியல. கரண்ட் வந்துருச்சு. ஐயோ, ஐயோ, என்னாச்சு? ஓ, கரண்ட் இல்லாதப்பதான் அந்த சவுண்ட் என்கிட்ட ஏதோ சொல்ல வருது. அப்போதான் நானும் கீழே விழுந்தேன். இப்போ கரண்ட் இருக்கு. இப்போ கரண்ட் இல்லைனா சவுண்ட் வருது நினைக்கிறேன். யார் நீ? உனக்கு என்ன வேணும்? விஜய் தருண், வேடாங்கடா. எதுபதி சொல்லுது ஒண்ணுமே புரியலையே. நான் எது நோக்கி போயிட்டு இருக்கோம்? வாழ்க்கை பயணம் மாறுமா? கடைசியாக ஏதோ தேடி போயிருக்கேன், அதுதான் அது சொல்லுது போல.
அப்போ இதுவாக தான் இருக்கும். ஏய் என்ன ரூம் எடுத்தா இருக்கு, மீன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்களோடா. மீன் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காங்க? அஸ்லாம், டேய் அஸ்லாம் என்ன பண்ணுறான் உள்ள? அஸ்லாம் ஒன்றுமே தெரியலையே. ஏய் அஸ்லாம், டேய் இந்த வேண்டாம்டா. என்னடா வாங்கடா. டேய் மீன் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணீங்களா? நான் கேட்டால் பண்ண முடிவு பண்ணா, நீயே கேள்றா. டே அஸ்லாம் மெயின் ஆஃப் பண்ணிட்டு என்னடா பண்ண? ஒன்றும் இல்லடா. டேய் என்னடா பண்ண? ஒரு சைக்கோ அப்படின்னா இருட்டில் பண்ணிக்கிட்டு இருக்க. ம், பார்த்துக்கிறேன். ஆ தூங்கிட்டானுங்க, இப்போயா போய் பார்ப்போம். எங்கே போகிறான் உள்ள? ஒருவேளை சோபானா புருஷனாக இருக்குமோ? இந்த வண்டி மாப்பிள்ளே நான் வந்து உள்ள வந்து பார்க்குறேன். எங்க இன்னத்துல வெளியே போறான் ஒண்ணுமே புரிய, என்ன தருந்து வெளியே வரான். இதுக்கு அப்புறம் பின்னாடி போகணும். அந்த புதையல் அது எனக்கு தான், அது எனக்கு மட்டும்தான் சொந்தம். உங்களுக்கு தெரியாமல் நான் எப்படி இருக்க போகிறேன், அதை நான் அடைஞ்சே தீருவேன். எங்கடா போற? டேய் எங்க போறாங்க எல்ரா? எங்கடா போற? ஆர்கே கம்பெனி போய் பாத்துட்டு வரலான்னு. ஆர்கே கம்பெனியா? சும்மாவே இருக்க மாட்டியா? நீ வரியா இல்லையா?
நானா வரலடா. ஏய் நீ வரியாடா. நானா வரப்பா. அட போடா. நீ எங்க இருக்க ப்ரா? வெளியே போயிட்டு வரேன், வீட்டை பார்த்து. வேலை வாய்ப்பு. ஒட்டி எங்கேயாவது இருக்கணும். என்னடா எனக்கு வந்தது நீ எடுத்துட்டு போலான்னு பாக்குறியா? இது எனக்குன்னு வந்தது, இது எனக்கு மட்டும்தான் சொந்தம். நம்பிக்க துரோகி. ஏய் அஸ்லாம், இப்ப நீ புதையல் காசை கொடுத்து ஃப்ரெண்ட் அடிக்க துணிஞ்சியோ அப்படின்னு சும்மா வர்றது? ரெண்டு பேரும் தானே என்ன ஏமாத்துனீங்க, இதை ஏன் நாளே கூடாது? வேண்டாம். விஜய் ரெண்டு பேர்த்தையும் அடிச்சு போட்டு புதையல் பக்கத்தில் போனான். அப்புறம் என்னாச்சு? நமக்குலாம் வேலையே கிடைக்காதா? வீணா போனவங்களாம் வேலைக்கு போறான், வேலை தேடி கூட போக முடியல. நமக்கு வேலை எல்லாம் செட் ஆகாது மத்தா. வேணா பாரு, ஒரு நாள் நம்ம நினைச்ச மாதிரி வாழ்வோம். நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எவனாவது பல்லை அழிச்சு கையில் கொடுத்தாதான் உண்டு. ஆ இல்லைண்ணா, பேர் வேண்டிதான். அங்கே பாடுறா, நம்ம பேசுறத ஒருத்தன் ஒட்டி கேட்குறான். யாரு? பஸ் என்ன இது, பிசினஸ் மேன் பேசிட்டு இருப்பா, ஒட்டி கேட்குறீங்களா? ஆச்சா இல்லை ஜி, சும்மா நீங்கள் பேசுறத கேட்டுட்டு இருந்தேன், அப்போ தான் உங்களுக்கு வேலையிலேருந்து தெரிய வந்துச்சு. உங்களுக்கு வந்து இருந்துச்சா? சரி அதை விடுங்க பஸ், இப்படிலாம் பேசுனா எனக்கு என்ன புதையலா கிடைக்க போகுது? புதையலா? நான் சொல்றது கேளு கண்டிப்பா. மாப்பிள்ள என்னடா லூசு மாதிரி பேசுறான், புதையல் கிதேல்னு. அமைதியாடுறா, புதையல் இதே இருந்துறான், இரு பேச்சு கொடுப்போம். அமைதியா என்ன பாசு, உங்களை வச்சு காமெடி பண்றீங்களா? உங்களை வச்சு காமெடி பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை, ஆனா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு பேர் இருந்தாங்க, அவங்க மூணு பண்ணாச்சு. நம்ம அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். விஜய் தான் பக்கத்தில் போனாங்கிறீங்களா, அவன் எடுத்துருக்கலாமே? இல்லை அதான் இல்லை, நானும் அப்படி தான் நினச்சேன், ஆனால் அவன் எடுக்கலை. அங்கே போனால் தான் தெரியும். வேணாண்டா போயிடலாம்டா. டேய் அமைதியாக இருடா, இப்போ சொல்கிற மாதிரி இடத்துக்கு போவோம், என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு வேலை அங்கே எதுவும் இல்லைன்னா அப்படியே விட்டு போயிடலாம், இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அவனை அடிச்சு போட்டு நம்ம எடுத்துக்குவோம் சரியா? ஜாம் பிளான் மாதிரிடா. நீ சும்மா இரு, பிளானை தான் நான் சொல்கிற மாதிரி கேளு. ஆ போகலாமா? வேலைக்கு ஆட்கள் தேவை. என்ன வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு டைட்டில் வச்சுட்டு வேற ட்ராக்ல போகுதுன்னு பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் மறந்துட்டு வேலை தேடிட்டு போனவங்க இப்ப எதை தேடிட்டு போனான்னு பாருங்க. மனிதனோட இயல்பு எப்பயுமே உழைப்பு இல்லாம உயிரும் நினைப்பாங்க.
இப்படி போனவனோட வாழ்க்கையில் ஒரு சின்ன பகுதி தான் நீங்கள் பார்த்தீங்க. இந்த பகுதியில் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை என்ன மாறிச்சா என்ன? C1VD2. எங்க ஏரியா போய் வாங்கி வை. அவர் ஏதோ ட்ரை பண்றாரு.